நாட்டில் மிக வேகமாக பரவும் கொரோனா மீண்டும் முடக்கப்படுகின்ற அபாயத்தில் இலங்கை. பிரதமர் மகிந்த ராஜபக்சவிற்கு முள்ளந்தண்டில் சத்திர சிகிச்சை உறுதிப்படுத்தினார் சமல் ராஜபக்ஷ. ஆயிரக்கணக்கானோருக்கு ஒமிக்ரான் அபாயபலமாக மாறிய மட்டக்களப்பு. நாட்டில் நாளொன்றுக்கு 2500 கோவிட் தொற்றாளர்கள் பதிவு, பொதுச் சுகாதார பரிசோதகர் எச்சரிக்கை. டிகோயாவில் பஸ் ஒன்று 30 பள்ளத்தில் பாய்ந்து விபத்து, ஒருவர் பலி, 16 பேர் காயம். அமைச்சரவை கட்டமைப்பு தொடர்பில் சட்டமா அதிபரால் நீதிமன்றக்கு 2 அறிக்கைகள் முன்வைப்போம். நாடு பிச்சை எடுக்கவும் நிலைக்கு தள்ளப்படும் ஆளுந்தரப்பு எம்பி கருத்து. பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் சகோதரரும் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷ பிரதமர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதன் காரணமாகவே கம்பளையில் நடைபெற்ற பொது நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாக ஒப்புக்கொண்டதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ இந்த வார தொடக்கத்தில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் முள்ளந்தண்டு அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் ஓய்வில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் இதனை நிராகரித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தனது தந்தைக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தான் தனது தந்தையை பார்க்கவில்லை என்றும் வேறு நோயாளியை பார்க்கவே வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் கம்பளையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் சமல் ராஜபக்ஷ சத்திர சிகிச்சைக்கு பின்னர் ஓய்வில் இருந்ததால் பிரதமர் குறிப்பிட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பாரதூரமான அனர்த்தம் ஒன்றின் விளிம்பில் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார். சிங்கள இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராஜபக்சவாதம் கூறும் உபதேசங்களை தொடர்ந்தும் கேட்காது மக்கள் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மக்கள் எழுச்சி பெறுகின்ற காலம் வந்துள்ளது. மக்கள் எழுச்சியானது அமைதியான முறையிலும் அகிம்சை வழியிலும் இருக்க வேண்டும். இந்த விதமாக இலங்கை அரசாங்கத்தால் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல முடியாது. பொதுமக்கள் இந்த பிரச்சனையில் தலையிடுவதை தொடர்ந்தும் தாமதம் செய்தால் பிரச்சினை மேலும் உக்கிரமடைய காரணமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் வவுனியா பிராந்திய காரியாலயம் தற்காலிகமாக மூடப்பட்டது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் வவுனியா பிராந்திய காரியாலயத்தில் கடமையாற்றும் இரு உத்தியோகத்தர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கடவுச்சீட்டு விநியோகம், கடவுச்சீட்டு விண்ணப்பம் பெறுதலன்று அனைத்து செயற்பாடுகளும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டு பிராந்திய காரியாலயம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுடன் தொடர்பில் இருந்த உத்தியோகத்தர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள சுகாதார பிரிவு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 1300 பேருக்கு ஒமிக்ரான் வைரஸ் தொற்றியுள்ளது என்று சந்தேகப்படுவதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் கே சுகுணன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட கொரோனா தடுப்பு செயலணி கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் 40 கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டார் டோஹா பகுதியிலுள்ள தொடர்மாடி குடியிருப்புக்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொடர்மாடி குடியிருப்புக்குள் நுழைவதற்கு இளைஞர் ஒருவர் முயற்சித்த போது அடையாள அட்டையை காண்பிக்குமாறு அங்கு கடமையிலிருந்த காவலாளி கோரியுள்ளார். இதனையடுத்து குறித்த இளைஞனுக்கும் காவலாளிக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் வலுவடைந்துள்ளது. இந்நிலையில் குறித்த இளைஞனால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த காவலாளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் இளைஞர் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை டோஹா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த ஒரு ஊழியரின் மாத சம்பளத்தை விட 4 வருட பட்டப்படிப்பை முடித்த தாதிய உத்தியோகத்தரின் தற்போதைய சம்பளம் குறைவாக உள்ளதாக சுகாதார வல்லுநர் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாதியர்களின் தற்போதைய நிலைக்கு சுகாதார தொழிற்சங்கங்களின் தலைவர்களும் பொறுப்போம். அரசு சபை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முரத்தொட்டுவி ஆனந்தீரர் தாதியர்களின் போராட்டத்தை கண்டித்ததையும் அவர் விமர்சித்துள்ளார். முரத்தொட்டுவி ஆனந்தீரர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகள் தொடர்பான பிரச்சினையில் தலையிட முற்பட்ட போதிலும் தாதியர்களின் போராட்டத்திற்கு அவர் ஆதரவளிக்கவில்லை. முரத்தொட்டுவி ஆனந்தீரர் தற்போது பல்கலைக்கழக வேந்தராக உள்ள போதிலும் அரசு சபை ஐக்கிய தாதியர் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட பணிகள் காரணமாகவே அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நபராக மாறியுள்ளதாகவும் ரவி குமதேஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தற்போது தாதியர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பு அவருக்கு உள்ளது என்றும் தெரிவித்தார். ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிகோயா ஜலங்கந்தை ஹட்டன் பிரதான வீதியின் தரவளை பட்டகலை பகுதிக்கு அருகில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 16 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை
இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சலங்கந்தை பகுதியிலிருந்து ஹட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றுக்கு தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த பஸ் வீதியை விட்டு விலகி சுமார் 30 அடி பள்ளத்தில் பாலியல் விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எதிரே வந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றுக்கு இடம் கொடுக்க முயன்ற போதே குறித்த தனியார் பஸ் இவ்வாறு பள்ளத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. விபத்தில் பஸ் அரதி உட்பட 16 பேர் காயமடைந்த நிலையில் டிகோயா கிழங்கன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அதேவேளை ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் டிகோயா போலேஸ் பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய ஃபெர்னாண்டோ மரியசவர் என்ற அடையாளம் காணப்பட்டார். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பிய கடிதத்தில் ஒப்பமிட்ட 6 கட்சிகளின் தலைவர்களும் யாழில் ஒன்று கூடியுள்ளனர். இந்திய பிரதமரிடம் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரி 6 கட்சிகள் ஒன்றிணைந்து சமர்ப்பித்த ஆவணத்திற்கு எதிராக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரின் செயற்பாட்டிற்கு எதிராக 6 தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் இணைந்து யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ தலைமையிலான அமைச்சரவையின் கட்டமைப்பு தொடர்பில் சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள 2 அறிக்கைகள் தொடர்பில் மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனைகளை முன்வைக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஜனாதிபதியால் தற்போதைய அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது என்று அறிவித்து அதன் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தி தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை முறல் மனு பரிசீலனைக்கு வந்தபோதே உயர்நீதிமன்றம் மனுதார தரப்புக்கு இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. தற்போது செல்லுபடியான அல்லது நடைமுறையில் உள்ள அமைச்சு பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ள அமைச்சு பதவிகள் தொடர்பில் ஆராய்ந்து 2 வாரங்களுக்குள் நீதிமன்றக்கு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உயர்நீதிமன்றம் கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 8 தேதி சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் குறித்த மனுவானது நீதியர்கள் குழாம் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளுக்காக சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் ஆஜராகிய சொலிட்டர் ஜெனரல் இந்திகா தேமுரடி சில்வா தற்போதைய அமைச்சரவை அமைவு தொடர்பில் தான் 2 அறிக்கைகள் மன்றில் முன்வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்கம் மீண்டும் தீவிரமடைந்தால் நாடு பிச்சு எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராட்சி எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் நாடு பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது. அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்ள அரசாங்கத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும். ஒரு சில இளைஞர்கள் தென்கொரியாவிற்கு சென்று காலை முதல் இரவு வரை கடினமாக உழைத்து மாதம் 2.5 லட்சத்துக்கு மேல் சம்பாதித்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். பெரும்பாலான இளைஞர் யுவதிகள் காலை 8 மணி வரை நித்திரை கொண்டு வீண் பொழுதை கழித்துவிட்டு இரவு தொலைக்காட்சி நாடகங்களை பார்த்துவிட்டு மீண்டும் நித்திரை கொள்கின்றார்கள். நாடு பின்னோக்கி செல்வதற்கு இதுவும் ஒரு காரணியாக அமைகின்றது. எனவே நாட்டு மக்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டுமென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகம மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையிலிருந்து இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் குருநாகல், காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துருக்கியின் வெளிவகார அமைச்சர் உத்தியோகமாக விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளார். அவருடன் 13 பேர் கொண்ட குழுவும் நாட்டை வந்தடைந்துள்ளது. துருக்கியிலிருந்து விசேட விமானம் மூலம் வருகை தந்த குழுவினர் இன்று காலை 6 மணியளவில் கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் கோரியுள்ளனர். விமான நிலையத்தை வந்தடைந்த தூதுக்குழுவினரை ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய மற்றும் இலங்கைக்கான துருக்கிய தூதுவர் வரவேற்றனர். கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் தொடர்பிலான உண்மை தரவுகள் வெளிப்படுத்தப்படுவதில்லை. தற்போதைய நிலைமையில் நாடு தழுவிய ரீதியில் தினசரி 2000 முதல் 2500 வரையிலான தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றார்கள். நிலைமை எல்லை கடந்து சென்றால் பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் என்று பொதுச் சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹனா எச்சரித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு சுகாதார பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதை மறந்துள்ளதுடன் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதையும் புறக்கணித்து வருகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் 43 வருடங்களின் பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான உத்தேச சட்டமூலத்தை வர்த்தமானியாக வெளியிடுவதற்கும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை ராஜதந்திர சமூகத்தினுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச தரம் மற்றும் சிறந்த நடைமுறைகளுக்கேற்ப சட்டத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தடுப்பு காவல் ஆணைகள், தடை உத்தரவுகள், உத்தரவுகளை நீதித்துறை மறுஆய்வு செய்தல், குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்குகளை விரைவாக தீர்ப்பது, நீண்டகால காவல் வைப்பதை தடுப்பது ஆகியவற்றை விரைவுபடுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை வைத்திய அதிகாரிகளை அணுகுவதற்கும், தடுப்பு காவலின் போது சித்திரவதைகள் மற்றும் சித்திரவதைகளை தடுப்பதற்கும் தினசரி வழக்குகளை விசாரிப்பதற்கும் விசேட திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வகுப்பறையில் ஒரு மாணவனிடமிருந்து மற்றொரு மாணவனுக்கு கொரோனா பரவும் அபாயம் மிகவும் குறைவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லேடி ரிட்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட மருத்துவ நிபுணர் சென்னி செல்வா இதனை தெரிவித்துள்ளார். பெரும்பாலான சிறுவர்கள் வெளி சமூகத்திலிருந்து கொரோனா நோயால் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், வகுப்பறையில் ஒரு மாணவனிடமிருந்து மற்றொரு மாணவனுக்கு நோய் பரவும் அபாயம் மிக குறைவு. அதே நேரம் மாணவர்களிடையே நோய் அதிகரிக்கலாம். ஆனால் தற்போது குழந்தைகள் மத்தியில் நல்ல சூழ்நிலை உள்ளது. 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி இலவசமாக பெறலாம். இந்த வசதிகள் அனைத்தும் குழந்தைகளிடையே நோய் பரவுவதை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை எரிபொருள் தாங்கிகள் தொடர்பில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள ட்ரெங்கோ பெட்ரோலியம் டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு பணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி 61 எரிபொருள் தாங்கிகளையும் நிர்வகிக்கும் கூட்டு நிறுவனத்திற்கு சுமித் விஜயசிங்க தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்ட ஆவணத்தின் சார்பில் பேராசிரியர் பிரபாத் சமரசிங்க, பூபதி ககதுருவ மற்றும் தம்மிக்க மல்லிகாராட்சி ஆகியோர் பணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்திய எரிபொருள் கூட்டு ஆவணத்தின் சார்பில் மனோஜ் குப்தா, அசீம் பார்கவா மற்றும் ராஜேஷ் பாகட் ஆகியோர் பணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த பணிப்பாளர் சபையினருடன் இலங்கையின் எரிசக்தித்துறை அமைச்சர் உதயகாமன்புல கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். நாட்டை மீண்டும் முடக்குவதை நினைத்து பார்க்க முடியாதென்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்காமல் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தவே முயற்சிப்பதாகவும், இதற்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா சிகிச்சை நிலையங்களில் 6025 கட்டில்கள் தற்போது பயன்படுத்தப்படுவதாகவும், எதிர்காலத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அதனை சமாளிக்கக்கூடிய வளம் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.